Dear students, Samachi told the business max operation researcher exercise 10.2 problem number 8 paakaporum. So assign 4 trucks 1 2 3 and 4 to vacant space A B C D E and F so that distance traveled is minimized. The matrix below shows the distance. இப்போ வந்து என்ன பண்ணனாக்கா நம்ம trucks 4 truck வந்து இந்த 6 bay அந்த 6 இருக்கிற vacant spaceல நம்ம விட போறோம். அதுல இந்த 4 ட்ரக்கில் இருக்கக்கூடியதும் மினிமம் டிஸ்டன்ஸ் ட்ராவல் பண்ணால் எந்த பேயில் விட முடியுங்கிறத நம்ம பார்த்துக்கணும். இது நடுவில் உள்ளே இருக்கிறது வந்து கிலோமீட்டர். இந்த ட்ரக்கு 1 வந்து ஏல விடணுனாக்கா அது 4 கிலோமீட்டர் ஆகும். அதே மாதிரி ட்ரக் 4 வந்து எஃப்ல விடணுனாக்கா 3 கிலோமீட்டர் ஆகும். இது மாதிரி பார்த்து எது மினிமம் கிலோமீட்டர்ஸ் வருன்றது நம்ம அசைன்மெண்ட் ரோல மிஸ் பண்ணி கண்டுபிடிக்க போகிறோம். இதில் 4 காலம்ஸ் அண்ட் 6 ரோஸ் இருக்கு. அப்போ இது வந்து இட் இஸ் நாட் அன்பேலன்ஸ்டு அசைன்மெண்ட். ஏன்னா இதில் 4 இதில் 6 இதில் 4 இருக்குது. 6னா 6 இருக்கணும், 4னா 4 இருக்கணும். அதனால் ரெண்டு டம்மி காலத்தை நம்ம 0 எலிமெண்ட்ஸாக 0 கிலோமீட்டராக வச்சு நம்ம பண்ண போகிறோம், ரைட்? அதனால் இந்த பிரின்சிபல் ப்ராப்ளத்துக்கு வந்து நம்மளுக்கு ப்ராப்ளம் கிடையாது, எஃபெக்ட் இருக்காது 0 எடுக்கிறதுனால. ஓகே ஃபைன். இப்போ என்னென்னு பார்க்கலாம். ஹியர் த நம்பர் ஆஃப் ரோஸ் அண்ட் காலம்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், தட் இஸ் 6 ரோஸ் அண்ட் 4 காலம்ஸ். இட் இஸ் நாட் அ பேலன்ஸ் அசைன்மெண்ட் ப்ராப்ளம். டு மேக் இட் பேலன்ஸ்ட் let us add 2 dummy columns with 0 as its elements. Fine. அதுல அதுக்கு அப்புறமா என்ன பண்ணோம், செலக்ட் ஸ்மாலஸ்ட் எலிமெண்ட்ஸ் from each row and subtract that from other elements of that row. இப்போ since we have 0 as a minimum for all the rows, we can skip step 1 and proceed with step 2. ஏனா நம்ம என்ன பண்ண போறோம்னா dummy column 0 0 போடுறதுனால எல்லா ரோக்குமே வந்து 0 தான் minimum cost minimum element வருதுனால நம்ம ஸ்டெப் 1 போட வேண்டிய அவசியம் இல்லை, டேரக்டாகவே ஸ்டெப் 2க்கு போயிடலாம். ஸோ ஸ்டெப் 2 பண்ணுறோம். இப்போ இதில் 5 and 6 டம்மி காலம் 0 போட்டேன். இதில் 4, 2, 3, 3 தான் மினிமம் எலிமெண்ட்ஸ். அதை சப்ராக்ட் பண்ணால் வி கெட் திஸ் டேபிள். இப்போ ஃபர்ஸ்ட் காலத்தில் 4 செகண்ட் காலத்தில் 2 மைனஸ் பண்ணோம், தேர்ட் காலத்தில் 3, அகெயின் ஃபோர்த் காலத்தில் நம்ம என்ன பண்ண போகிறோம், 3 பண்ண போகிறோம். பண்ணோம்னாக்கா வி கெட் திஸ். ஓகே, இப்போ நம்ம அசைன் பண்ண தொடங்கலாம். ஃபஸ்ட்டு 0 இங்கே 0, இதை கிராஸ் பண்ணிடுறோம், இதை கிராஸ் பண்ணிடுறோம், மீ இது ரெண்டுத்தையுமே கிராஸ் பண்ணணும். அது அந்த காலத்தில் அந்த ரோல் இருக்கக்கூடியது, செகண்ட் ரோல் இருக்கக்கூடியது கிராஸ் பண்ணிடுறோம். இப்போ தேர்ட் ரோ இது வந்து எஃப்ல அதே மாதிரி இந்த காலத்தில் வந்து 1 இருக்கிறதுனால வி டேக் திஸ் 1. அதுக்கப்புறம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சியில் வந்து அசைன்மெண்ட் இல்லை. நம்மளுக்கு நம்பர் ஆஃப் அசைன்மெண்ட்ஸ் எவ்வளோ இருக்குது இப்போ இதில், 1, 2, 3, 4, 5 தான் இருக்குது. பட் 6 ரோஸ் அண்ட் 6 காலம் இருக்கிறதுனால 6 அசைன்மெண்ட்ஸ் இருக்கணும், நம்ம வரணும். நமக்கு வரல, நம்மளுக்கு எவ்வளோ 5 அசைன்மெண்ட்ஸ் தான் வந்திருக்கு. அப்போ நம்ம என்ன பண்ணோம், இதை எல்லா 0 லிங்க் பண்ணுற மாதிரி கோடு ஜாயின் பண்ணிவிட்டு அந்த ஜாயின் பண்ண ஸ்ட்ரைட் பண்ண காலம் தவிர மீதி இருக்கக்கூடிய செல்ஸில் இருக்கக்கூடிய நம்பரில் எது சின்னதோ அதை கண்டுபிடிச்சி மைனஸ் பண்ணணும். இப்போ இது இங்கே கொடுத்துருந்தோம்னாக்கா இங்கே இங்கே ஒரு 0 வந்துடும், இங்கே ஒரு 0 வந்துடும். ஸோ ஸ்ட்ரைக் பண்ணிட்டோம். ஸோ இப்போ இது இந்த லெஃப்ட் ஓவர் எலிமெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான், இதில் 1 தான் மினிமம். இந்த 1 இது எல்லாத்தையும் மைனஸ் பண்ண போகிறோம். ஸோ மைனஸ் பண்ணால் வி கெட் 2, 2, 0, 4, 1, 0, 1, 0. இப்போ நவ் வி சீ தட் ஆல் த ரோ அண்ட் காலம் கண்டெய்ன்ஸ் அட்லீஸ்ட் 1, 0. So we need to start design 0 such a way that row and column must have only one assignment. To begin, we will first assign 0 to a row or column where only 1, 0 available. Okay. இப்போ first இது, second, third. Fine. So இப்போ பார்த்தீங்கன்னா 3, 3, இதில் 3, இதில் 3 வந்துச்சு, 6. எல்லா ரோன் எல்லா காலத்துலையுமே இருக்குது.
So this is the final solution. Fine. So space, truck, distance. Now A3 naka, that is 3. B2, that is 2. C1 is 4. C3 is 4. Sorry, C1 is 4 and F4 is 3. And remaining EF வந்து நமக்கு 0 இருக்குதுனால 0 வேல்யூ போட தேவையில்லை, அது விட்டுடலாம். ஸோ 4 ட்ரக்கை இந்த 4 பேல நம்ம ஸ்பேஸில் நம்ம வந்து பார்க் பண்ணியாச்சு, அவ்வளோதான். அது மினிமம் டிஸ்டன்ஸ், ரைட்? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ இதில் நீங்கள் கேட்கலாம், இங்கே இந்த 0 இங்கேயும் இந்த 0 இங்கேயும் அசைன் பண்ணலாமே இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் கேட்கறது கரெக்டான கொஸ்டின் தான், மைண்டில் நினச்சிருக்கிறது. பட் இதை செலக்ட் பண்ணிங்கன்னா, இப்போ இது ரெண்டு பண்ணலாம் இல்லை இது ரெண்டு பண்ணலாம் இல்லையா? இப்போ டேபிளில் பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன இருக்குது, இதில் 3 இருக்கு, இதில் 4 இருக்குது. அப்போ நீங்கள் இது இங்கே பண்ணாமல் இது இங்கே பண்ணிங்கன்னா யூல் கெட் 4. அப்போ 1 கிலோமீட்டர் அதிகமாகுது, அதை நம்ம எடுக்கக்கூடாது, கரெக்டாக. அதனால தான் நம்ம அது பண்ணலை, ரைட்? குட். அதே மாதிரி கேட்குறா, நீங்கள் இந்த 0 இதில் அசைன் பண்ணிட்டோம்னாக்கா, இது இதில் அசைன் பண்ணிட்டு இதை வந்து இதில் அசைன் பண்ணலாமான்ட்டு. அப்போ பார்த்தீங்கன்னா காஸ்ட் பார்த்தீங்கன்னா இங்கே தான் 3 இருக்குது, மற்ற இடத்துல எல்லாமே 3 விட அதிகமாக இருக்கிறதுனால நம்ம இதை எடுத்துக்கிறது தான் புத்திசாலித்தனம், ரைட்? குட். So 12 is the cost. Therefore the optimal assignment minimum distance is 12. So thank you for watching us. Kindly subscribe, share and comment. You can also watch us in our website www.maxforyou.com. Thank you.